ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் கேவிஎஸ் சேனல். நான் உங்கள் கேவிஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாப் மோஸ்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அப்டேட் குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் அப்டேட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஐபிஎல்லில் 2020 ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் ரிச்சர்ட்ஸன் ஆர்சிபிக்கு விளையாடுறதா இருந்தார். ஆனால் இந்த வருஷம் கேன் ரிச்சர்ட்ஸனால் ஆர்சிபிக்கு விளையாட முடியாது அப்படின்னு கேன் ரிச்சர்ட்ஸன் சொல்லியிருக்காரு. எதனாலனா கேன் ரிச்சர்ட்ஸனுக்கு, அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையாக முதல் குழந்தை பிறக்க போகுது, அதனால் என்னால் இந்த மேட்ச் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரப்போகிறாங்க அப்படின்றதையும் ஆர்சிபி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் ப்ரோ வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஆடம் ஜாம்பா தான் வரப்போகிறாரு. ஸோ இன்னும் ப்ரோ ஆடம் ஜாம்பா யாருமே ஆப்ஷன் எடுக்கலையே, அப்புறம் எப்படி ப்ரோ ஆடம் ஜாம்பா வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆடம் ஜாம்பாவை யாரும் எடுக்காதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல்லில் ஆடம் ஜாம்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு விளையாட போகிறாரு. ஸோ ஆர்சிபிக்கு ஆடம் ஜாம்பா வர்றது ஒரு பெஸ்ட்டாக இல்லை அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்வான்டேஜ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எதனாலன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதனாலனா, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம்லன்னு பார்க்குறது ஒரு நல்ல ஸ்பின்னிங் ஆப்ஷன்னு செகல் மட்டும்தான் இருக்கார். ஸோ அவருக்கு பேக்கப் ஆப்ஷனாக இவர் ஒருத்தர் வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு. ஸோ நம்ம எப்பயும் போல் ஒரு மூணு கேம் பிளே பார்த்துலாமா, வாங்க. ஸோ மூணு கேம் பிளே யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த வருஷம் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மில்லர். ஸோ டேவிட் மில்லர் எதனால் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் கடந்த ஒரு மூணு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ஐபிஎல்லில் ஒழுங்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத அவர் கொடுக்கல. ஸோ இந்த வருஷம் அவர் கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புகிறீங்களா நம்பலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அவர் மேலே மொத்த நம்பிக்கையும் இருக்குது. கண்டிப்பாக டேவிட் மில்லர் இந்த வாட்டி நல்லா விளையாடுவார் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஆர் சான்ஸும் தருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீப் ஷாட், இந்த ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருக்க மாதிரி காட்டுறாரு அந்த ப்ராக்டிஸ் செஷன்லேயே. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தாலே தெரியும், உங்களுக்கே ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பிளேயிங்கில் இருக்கார் அப்படின்ட்டு தான். ஸ்ட்ரைட் ட்ரைவு, ஸ்வீப் ஷாட்டு, எல்லா ஷாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக விளையாடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஐபிஎல்லோட எமர்ஜிங் பிளேயர் அவருடைய அவார்டை இவர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை பற்றின வீடியோக்கள் ஆர்சிபி, அதாவது ஆர்ஆருடைய பிளேயிங் லெவன் அண்ட் ஸ்குவாட் ரிவ்யூ போகிறச்சே நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ கடைசி எட்டு நாள் இருக்கச்சு, அதாவது 19ஆம் தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு எட்டு நாள் முன்னாடி, அதாவது 11ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஐபிஎல் அப்டேட்ஸ் அப்படி எப்படி பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அப்போ போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்கன்ற டக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் அவருடைய பேட்டிங் பார்க்க போகிறோன்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஸோ எல்லாருமே கேட்டிருந்தாங்க, ஸோ யாரும் கேட்கல. பட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்னு வந்துட்டாக்கா ஹர்திக் பாண்டியாவை போட்டு ரோஹித் சர்மா விட்டாக்கா தப்பாயிடும்ல. ஸோ அதனால தான் ரோஹித் சர்மா அதை போட்டிருக்கோம். ஸோ ரோஹித் சர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பால்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் இம்ப்ரெஷன் தான் காட்டார். ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் இறங்குறன்ற ஒரு இது இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினோன்னு அடிக்கணும் அப்படின் தான் முடிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தாலும் தெரியும் அவருடைய ஸ்வீப் ஷாட் ரொம்பவே டெவலப் ஆகிருக்குன்னு தான் சொன்னோம். வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே சூப்பராக ஸ்வீப் ஷாட்லாம் அடித்தார். அதோட ஸ்வீப் ஷாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்டிஸ் செக்ஷனில் அடிக்கிற இந்த ஸ்வீப் ஷாட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்வீப் ஷாட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்வீப் ஷாட் தான் நான் சொன்னால் செம்மையாக விளையாடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு ரோஹித் சர்மாவோடைய அவருடைய கம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போலாம் எதுவும் இல்லை, 19ஆம் தேதி தான் மேட்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது கேப்டன் ஆகிய கேஎல் ராகுல். ஸோ அவர் எப்படி ப்ரோ விளையாட போகிறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பட் அவருடைய ப்ராக்டிஸ் செக்ஷனில் அப்படி அவர் எப்படி விளையாடிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸாக ஆடிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரெசிவில் ஒரு ஷாட் அடிப்பார், வேறு லெவல் ஷாட்னு அதை சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போலாம் இல்லை. ஸோ லாஸ்ட் பாலில் ஒரு அக்ரெசிவான ஒரு சூப்பர் ஷாட் இது தான் கைஸ் நான் சொன்னது, இவருடைய செம்ம ஷாட் இது தான். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கேட்டிருக்க லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் இந்த நடுவில் சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நாளை காலையில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் மறந்து விடைபெறுவது உங்கள் கேவிஎஸ். ஸோ லவ் யூ, உங்களை டடா, பாய், சீ யூ டுமாரோ, பாய் பாய் பாய்.